இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் உப்புமா, வேறு ஒன்றும் போட போகிறதில்ல. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அந்த மாதிரி தான் போட்டு பண்ண போகிறேன். இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இல்லைன்னா பரவாயில்ல ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பெருங்காயம் போடுறேன். அப்புறம் இதுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, இது பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிட்டு நம்ம இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வேகத்தில் ஆயிடும். இப்போ நான் இங்கே வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு கிளாஸுக்கு பன்சி ரவை போட்டிருக்கேன், ஒரு கிளாஸுக்கு ரெண்டு அப்புறம் இதுக்கு உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் இல்லை, உப்பு. அப்புறம் நான் வந்து இங்கே வந்து மிளகு, ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ரவையை வந்து நான் மைக்ரோவேவில் 1.5 மினிட்ஸ் வச்சு, பீங்கான் பிளேட்டில் 1.5 மினிட்ஸ் வச்சு வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இதுலேயே வந்து கடாயிலே வறுத்து வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கிறது நம்ம இந்த ரவையை போட்டு, இது வந்து ஒன்றும் கெட்டியாகாது, இது போட்டு. இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதுக்கு வந்து அந்த மிளகு தயிர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இதெல்லாம் கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே நம்ம வந்து தேங்காவை தூவிக்கலாம் கொஞ்சம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது கொத்தமல்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம். இப்போ நம்ம சிம்பிள் உப்புமா ரெடி ஆகிடுது. நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே. நான் கிச்சனுக்கு வரும்போது பூஜை கீஜை எல்லாம், வாக்கிங்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, 7:55 கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுது. சரியா? ஓகே. ஃப்ரம் கே சுபா மோகன், பை. ஹாவ் எ நைஸ் டே.